பெரிதும் மதிக்கக்கூடிய கல்லூ நல்லசாமி அண்ணன் அவர்களே, அட்வொகேட் ராஜேந்திரன் அவர்களே, மேடையின்மை அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருந்து திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், கோயம்புத்தூர் பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே, முடக்குறிச்சியிலே தாமரையை மலர வைத்து விவசாயிகளுடைய மையமாக இருக்கக்கூடிய முடக்குறிச்சியில ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், மிக திறமையாக செயல்படக்கூடிய மனிதர். இப்பொழுதுதான் நம் அனைவருக்கும் கூட இந்த ஸ்டிக்கரை கொடுத்திருக்கிறாங்க. 13, 14, 15 தேதியிலே உங்களுடைய இல்லத்திலே ஒரு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து விவசாய அணியினுடைய நிர்வாகிகளே, பொதுச் செயலாளர்களே, விவசாய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளே, மேடைக்கு முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, முதுமை பொறுமை, காலங்காலமாக விவசாய தொழிலை நளினமடையாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை, அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். சகோதரர்களே, நான் எதுவும் அரசியல்வாதி மாதிரி என்று பேசுவதற்காக இங்கே வரவில்லை. ஒரு அரசியல்வாதியை போல இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த கட்சி இப்படி இல்லை, அந்த கட்சி அப்படி இல்லை, நான் பேசுவதற்காக இங்கே வரவில்லை. உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக ஒரு 2-3 கேள்விகளை உங்களுக்கு கேட்பதாக வந்திருக்கின்றேன். நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன், அதுவும் அந்த அரசியல் கட்சியிலே மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதனால் நிச்சயமாக எங்களுடைய கட்சி சரியான கட்சி, எங்களுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர், நிறைய விஷயங்களை செய்திருக்கின்றார் என்று பக்கம் பக்கமாக என்னால் பட்டியல் போட முடியும். பக்கம் பக்கமா பட்டியல் போடலாம். எங்கிட்ட எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஒரு திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள் இருக்குன்னு வெளியே ஸ்டால் போட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட பாம்ப்ளெட்டை கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே 40 திட்டங்கள் விவசாயிகளை மையப்படுத்தி மத்திய அரசுல இருக்கிறது. தமிழகத்திலே பயனாளிகள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. நேரடி பயனாளிகளே 2 கோடி பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு திட்டத்தில், அது விவசாயம் சார்ந்த அந்த 40 திட்டத்தில். நான் அதையெல்லாம் பேசலாம், ஒரு அரை மணி நேரம் எடுத்து பேசலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றார்கள், ஜி கே நாகராஜன் பேசியிருக்காங்க, எல்லாம் பேசியிருக்காங்க. நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகும் பொழுது என்னுடைய கிளாஸ்ல 66 பேர் இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல படிச்ச இன்ஜினியரிங், யாராவது இந்த 66 பேர்ல விவசாய ஆகிற கை தூக்குங்கப்பான்னு கேட்டா ஒருத்தருமே கை தூக்க மாட்டாங்க. சரி, விவசாயினுடைய குழந்தைகள், என்னையும் உட்பட நான் விவசாயினுடைய குழந்தை, நீங்கெல்லாம் விவசாயம் பார்க்க போறீங்களா படிச்சு முடிச்சுட்டுனாலும் இல்லைங்க, நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு விவசாயம் பார்க்க போறதில்ல, நாங்க படிச்சு முடிச்சுட்டு எம்பிஏ படிப்போம், அதன் பின்பு ஒரு தொழில் ஆரம்பிப்போம், நன்றாக சம்பாதித்து தைரியம் வந்த பிறகு விவசாயத்துக்குள்ள கால் வைப்புன்னு சொன்னதுல நானும் ஒருத்தன். அந்த மேடையில் உண்மையை பேசணும். என்ன பெரிய பெரிய விவசாய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, சம்பாதிச்சுக்கிறோம், சம்பாதிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆசை இருக்கு, விவசாயி ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களால விவசாயம் செய்யக்கூடிய நிலைமை இப்ப இந்தியாவில இல்ல. இன்னைக்கு இந்தியாவில போய் நீங்க விவசாயம் செஞ்சீங்கன்னா நட்டம்தான் வரும். நான் ஒரு விவசாயி, கிட்டத்தட்ட 2 வருஷமா எங்க தந்தையினுடைய நிலத்தை எடுத்து நேரடியாக நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் லாபத்தை பார்த்தது கிடையாது. போராடி போராடி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லாபத்திற்காக விவசாயம் செய்யக்கூடாது, இப்படி நேர்பட செய்ய வேண்டும் என்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாசம் மாசம் என்னுடைய அம்மா, இப்ப நான் மாநில தலைவரான பின்பு நேரடியாக என்னால் தினமும் பார்க்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லை. மாசத்துக்கு 2 நாள் வீட்டுக்கு போவேன், ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட உட்காந்து கணக்கு விளக்கு பார்ப்பேன். ஆடு குட்டி எவ்வளவு வித்தீங்க, முருங்காய் எவ்வளவு போட்டீங்க, சோளங்கம்பளம் என்ன பண்ணிருக்கிறீங்க, கூலி காசு என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு மாதமும் கூட லாபத்தை பார்த்தது போல எனக்கு தெரியல. நிறைய விவசாயிகள் மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் விவசாயம் பண்றோம். ஆனா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு தொழில் இருக்கு, தொழில சம்பாதிக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் இந்த நிலத்தை வச்சிருக்கிறாங்க, விவசாயத்தை நாம் விடக்கூடாது. ஒரு கிலுவேல்னாச்சு போட்டு 2 ஆட்டனாச்சு வாங்கி விட்டு ஒரு மாட்டனாச்சு கட்டி பால் கறந்து விவசாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் விவசாயம் பார்க்கிறாங்க.
இன்னைக்கு நான் அந்த மாதிரி விவசாயிகளை பத்தி பேச வரல. ஏன்னா விவசாயம் செஞ்சாவே பொழைக்க முடியாதுன்னு எல்லோருமே பேசக்கூடிய நிலைமையில இந்த 8 ஆண்டுகள்ல விவசாயம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை மோடி ஏற்படுத்தி இருக்கின்ற, இதுதான் சாதனை. திட்டங்கள்லாம் சாதனை இல்லை, நம்பர் சாதனை இல்லை. பிஎம் கிசான் சம்மான் நிதி, தமிழ்நாட்டில் 46 லட்சம் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 6000 ரூபாய் போடுறோம், இதெல்லாம் யாரும் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது சாதனை தான். அதை விட பெரிய சாதனை இன்னைக்கு இளைஞர்களை பார்க்கும் பொழுது, அண்ணா விவசாயம் செய்யலாம்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய நீரா நீங்க கொடுக்கறீங்க? இந்த நீரா எப்படி துவங்கப்பட்டது? இந்த நீராவை கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசமா குடிச்சிட்டு இருக்கேன். இந்த நீராவனுடைய ட்ரையல் ப்ராடக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல நான் ஒருத்தன். கோயம்புத்தூர்ல ஒரு இயற்கை அங்காடி நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இயற்கை அங்காடியில தான் முதன் முதலா இந்த நீரா வந்துச்சு. தைரியமா இதை கொண்டு வர்றதுக்கு ஏன் முடிஞ்சது? இந்த நீராவை பின்னாடி படிச்சு பாருங்க, இதோட ப்ரொடக்ஷனை பாருங்க. நான் பார்க்காமே சொல்றேன். பிராண்ட் ஓன்ட் அண்ட் மார்க்கெட்டட் பை குளோபல் கோகனட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி பல்லடம். இந்த எஃபிஓ கொண்டு வந்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பேசிக்கிட்டே இருக்கலாங்க, சும்மா நாம பேசலாம். ஒரு ஒரு பொருளையும் என்னால் காட்ட முடியும், சந்தைப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு தெளிவெடுத்து அதை படப்படுத்தி 3 மாசத்துக்கு ஷெல்ஃப் லைஃப். எஃபிஓ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு மானியம் கொடுப்போம், 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்க. மாசம் மாசம் உங்க வாடகைக்கு பணம் கொடுப்போம். சொன்னது யாருங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அதனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் வெளியே வருது. இன்னைக்கு முதன் முதலா இந்தியால விவசாய ஸ்டார்ட் அப்ப பாக்குறோம். விவசாய ஸ்டார்ட் அப், அதாவது எதோ ஸ்டார்ட் அப்ப பார்த்தாச்சு. டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப், மேனுபேக்சரிங் ஸ்டார்ட் அப். பெங்களூர்ல மட்டும் போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப் முதன் முதலா நான் பாக்குறேன், சென்னையில பாக்குறேன். நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, ட்ரிப் இரிகேஷன்ல இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வர்றேன், இத மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப். ட்ரோன் மூலமா விவசாய நிலத்துடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல மார்க் பண்ணி கரெக்டா நம்ம ட்ரோன் போய் அங்க மட்டும் பூச்சி மருந்து அடிச்சுட்டு வெளியே வரும், அது ஒரு ஸ்டார்ட் அப். மரம் எல்லாம் ஏற வேண்டாம், இந்த ரோபோவே மனமேறி அங்க இருக்கக்கூடிய தேங்காய பறிச்சு போட்டுரும், அது ஒரு ஸ்டார்ட் அப். எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு ஒரு மனுஷன் டெல்லியில கொண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம், விவசாய ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் மானியம் கொடுத்து இன்னைக்கு விவசாய ஸ்டார்ட் அப். அதனால நாம அதை மறக்க கூடாது. நாம நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம். முதன் முதலா இந்தியால ஒரு பிரதமர் வந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கின்றேன்னு சொன்ன ஒரு பிரதமரே நரேந்திர மோடி. 2016 பெனாரஸ்ல சொன்னார். அது வரைக்கும் யாரும் சொல்லல. மிச்சவங்க விவசாயிகளை வாக்கு வங்கியா வச்சிருந்தாங்க, வாக்கு வங்கியா. எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்தப்ப எல்லா விவசாயிகளும் மேனிபெஸ்டோ திறந்து பாருங்க, கடன் தள்ளுபடின்னு போட்டிருப்போம். எலெக்ஷன் முடிஞ்சு கடன் தள்ளுபடி பண்ண மாட்டோம், ஒரு 2 வருஷம் உங்களை லோ லோ லோன் அலைய விடுவோம், அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்ப ஜஸ்ட் ஒரு கடன் தள்ளுபடி 40,000 கோடி பண்ணுவோம், அதை வச்சு வண்டி ஓட்டுவோம். அதான் இந்தியாவுடைய விவசாயம் அப்படித்தான் 70 ஆண்டு காலம் வளர்ந்து கொண்டிருந்தது. அதை உடைத்து எந்த விவசாயியும் கடன் தள்ளுபடிக்காக காத்திருக்க தேவையில்லை, உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு நான் இருக்கின்றேன், உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு நான் இருக்கின்றேன். எம் எஸ் சுவாமிநாதனுடைய கமிட்டி ரிப்போர்ட் நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். எம் எஸ் சுவாமிநாதனுடைய கமிட்டி ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதும் நரேந்திர மோடி. C2 குறிப்பா குறைந்தபட்ச ஆதரவு விலை 50% உற்பத்தியினுடைய செலவு இருக்கணும் கொண்டு வந்தோம். 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் இருந்துச்சு. இன்னைக்கு 21 பொருள் இருக்கு. 17 பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில கொண்டு வந்திருக்கும். அதையும் குறிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த நேரத்தில் மனமாற பாராட்டு. இந்த விவசாய சட்டம் மட்டும் வந்திருந்ததுன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஒரு குழந்தைங்க கிட்ட, தம்பிகளா எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வீட்டில் போய் விவசாயம் பாக்குறீங்க, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல விவசாயம் பண்ண போறீங்க, உங்ககிட்ட நிலம் இல்லைன்னா கூட 10 பேர்த்தோட நிலத்தை குத்தகைக்கு எடுத்து எத்தனை பேர் விவசாயம் பாக்குறீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், 50% கை தூக்கி இருப்பாங்க. ஆனா விவசாய சட்டத்தை எதிர்த்தது யார்? கூமுட்டைகள், அரசியல் கூமுட்டைகள். ஒரு மாட்டினுடைய பால் காம்பிலிருந்து கறக்கிறமா கொம்பிலிருந்து கறக்கிறமான்னு தெரியாத தமிழ்நாடு அரசியல்வாதிகள் விவசாய சட்டத்தை எதிர்த்தாங்க. ஆடி கார்ல
ஆடி கார்ல தோட்டத்துக்கு விவசாயம் பார்க்க போறவங்க விவசாய சங்க தலைவரா டெல்லிக்கு போய் கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்தாங்க. நம்ம அரசு இருப்பது தினமும் கோமணம் கட்டி விவசாய செய்யறவங்களுக்காக இந்த அரசு இருக்குதோ தவிர டெல்லியில போய் ஒரு நாள் ஆடிக்கார்ல போய் கோமணம் கட்டுறவங்களுக்கு இந்த அரசு கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு சார்பான மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் என்றால் விவசாயிகளுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்கு செய்த அளவுக்கு இந்த அரசு அடுத்தது தொழில்துறைக்கு செய்திருக்கிறது. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு விஷயங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவுமே பாத்தீங்கன்னா, நாம வரும்பொழுது நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2014 நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 1310 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு 2040 ரூபாய். கிட்டத்தட்ட 56% நெல்லுக்கு மட்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நம்முடைய அரசு உயர்த்தி இருக்கிறது. கிசான் கிரெடிட் கார்டு, அதாவதுங்க, இதற்கு முன்னாடி விவசாயி போய் கடன் கேட்பான், கடன் எப்படி கொடுப்பாங்க, யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. இப்ப மோடிஜி கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது 3% மட்டும்தான் வட்டி வருஷத்துக்கு, மாசத்துக்கு கிடையாதுங்க. அதையும் அந்த வட்டியை சரியா கட்டிட்டோம்னா 1% தான் நிகர் வட்டி, அப்பனா 10 காசு. எவ்வளவுங்க ஐயா மோடி கொடுப்பாரு? கிசான் கிரெடிட் கார்டுடைய ஆரம்ப கடன் 1 லட்சம், அது 4.5 லட்சம் வரை கொடுப்பார். சரிங்க, நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் எத்தனை விவசாயி கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க மோடி ஐயா வந்த பிறகு? 83,36,705 பேர் இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. 10 பைசா வட்டிங்க, 10 பைசா, 10 பைசா வட்டி. நான் என் தப்பா மாவை பார்த்திருக்கேன், அந்த குட்டி வந்து செம்பிலியாட்டினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே கைமாத்துவாங்க. எனக்கு குட்டி போட்டு அந்த குட்டி 2 மாசம் கழிச்சு ஏவாரி வந்து பிடிக்கிறப்ப பணம் கொடுப்பான். அப்பவே கைமாத்து வாங்கி தோட்டத்தில் பல வேலைகள் நடந்திருக்கும். எனக்கு அப்படி இல்லைங்க, கிசான் கிரெடிட் கார்டு 83 லட்சம் விவசாய கையில் இருக்கு. 6000 ரூபாய் கொடுக்கறது மானியமா கொடுக்கல. விவசாய நண்பர்களுக்கு ராகுல் காந்தி கேட்டார், ஏன்னா விவசாயிகளுக்கு பிச்சை போடுறீங்களா 6000 ரூபாய்? அவர் கேட்டார் வந்தப்ப, பிச்சை எல்லாம் போடலீங்க, இந்தியாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அவர் தொடர்ந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2000 கொடுக்கறீங்க. இன்னொரு அரசியல்வாதி கேட்டார், தமிழ்நாட்டினுடைய ஒரு பொருளாதார மேதை, 1.5 லட்சம் கொடுத்துருங்களேன். 6000 கொடுப்பது செலவு செய்வதற்கு கிடையாது. நாத்து நடும் பொழுது 2000 தேவைப்படும், 3 மாசம் கழிச்சு நாத்து கொஞ்சம் பெருசானா பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அதுக்கு 2000 தேவைப்படும், அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணோம்னா கூலி கொடுக்கணும் அதுக்கு 2000 தேவைப்படும். அதனால்தான் 4 மாத இடைவெளியில 2000, 4 மாத இடைவெளியில 2000, 4 மாத இடைவெளியில 2000. இந்தியா ஃபுல்லா நம்மளுடைய வரி பணத்தை நம்ம கிட்ட கொடுக்கறேன்னா எப்படி கொடுப்பாங்க? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதை ரேஷன் கடைக்கு வழியே ஒரு பெரிய போட்டோ வச்சு அதை டம் 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 அடிச்சு அந்த 100 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த கட்சி ஏதோ சொந்த பாக்கெட்ல இருந்து கொடுக்கற மாதிரி கொடுக்கற தமிழ்நாட்டுல 46 லட்சம் விவசாயிகளுக்கு ஒரு பட்டன் டெல்லியில அமுத்தினா அக்கவுண்ட்ல வந்து பணம் விழும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே நீங்க இப்படி கொடுக்காதீங்கண்ணே, தமிழ்நாட்டுல பிஜேபி வளரணும்னா நீங்க விவசாயிகளுக்கு நேரடியா 6000 ரூபாய் பணம் கொடுக்காதீங்க. நம்ம ஆபீஸ்ல டெய்லி 10 பேர் சொல்லுவாங்க, நீங்க பணத்தை ஊர் ஊரா போய் பாரதிய ஜனதா கட்சி போய் நின்னுக்குங்க, நீங்க பணத்தை அந்த கலெக்டர் கொடுக்க சொல்லுங்க, விவசாயிகள் எல்லாம் கியூ கட்டி நிக்கணும், அதுல ஒரு விவசாயிக்கு 2000 ரூபாய் அப்படி நைஸா கொடுங்க, உங்க தலைவர் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துங்க, அப்பத்தானே ஓட்டு போடுவாங்க விவசாயிகள்னு நம்ம ஆபீஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக பிஜேபியினுடைய அரசியல் வேறு அரசியல். இது மக்களை நம்பி, மக்களை பகடை காய்களாக வாக்கு வங்கிகளாக மக்களை நிறுத்தி போட்டோ எடுத்து, அப்படி வாக்குகள் எங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி வாக்கு வாங்காம 50 வருஷம் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும்னாலும் 50 வருஷம் எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனை கேவலப்படுத்தி அப்படி கியூல நிக்க வச்சு அந்த மனிதனுக்கு வர வேண்டிய 2000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? 3 நாள் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த வெயில் போய் பிபியே வந்துட மாட்டிருக்கு. ஆனா நம்ம 2000 2000 2000 ஒரு கணக்கு யாரோ போட்டாங்க, 3.7 வினாடியில பணம் உங்களுக்கு வருதாமா? டெல்லியில பட்டன் அமுத்தி 3.7 வினாடியில உங்க 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 செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், INR 2000 கிரெடிட் டு யுவர் அக்கவுண்ட், PM கிசான் சம்மான் நிதி இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் 9. இதுக்கெல்லாம் ஒரு மனிதன், முதுகெலும்பு இருக்கக்கூடிய மனிதன்.
ஒரு ஏழையாக பிறந்திருக்கக்கூடிய மனிதன் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதனால மட்டும்தான் முடியும். இதைவிட குஜராத் மோசமான மாநிலம், இதைவிட மோசமான மாநிலம், இதைவிட வறட்சி. ஒரு பக்கம் பாகிஸ்தான், குளிர் வந்தா 2 டிகிரிக்கு போயிடும், வெயில் வந்தா வெப்பம். அந்த ஊரினுடைய விவசாய உற்பத்தி ஜிடிபியில நல்ல சமயம் எனக்கு தெரியும் 13% வருடம் வருடம் குரோத் ஆகிட்டு இருக்கு. இது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் ஐயா இருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, குஜராத்தை பாருங்க விவசாயத்துல எப்படிப்பட்ட முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்கணும். உடனே நம்ம ஆளுக எப்படி அப்துல் கலாம் குஜராத்தை பாராட்டலாம், எப்படி ஒரு ஜனாதிபதி ஒரு மாநிலத்தை பேசலாம். ஆமாங்க, அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது 20 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் குஜராத்தினுடைய விவசாய வளர்ச்சிய இந்தியாவுடைய எந்த மாநிலமும் எட்டி கூட பிடிக்க முடியல. காரணம், தண்ணிய கொண்டு வந்தார் மோடி, தண்ணிய கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு தேவை தண்ணி. அவினாசி எத்திக்கடவு திட்டம் 15 மாசமா 1.5 கிலோமீட்டர் பைப்பு போட முடியலன்னு 15 மாசமா நிக்குது. வெக்கக்கேடு. கேவலம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் 2000 கோடி ரூபா திட்டம், அதுல 1000 கோடி ரூபா பணம் மத்திய அரசு கொடுத்தது. 15 மாசமாக 1.5 கிலோமீட்டர் பைப்பு போட்டு அந்த திட்டத்தை முடிக்க முடியல. கடைசி பைப் அண்ணா எத்தனை கிலோமீட்டர் பைப் போட்டிருக்கேன்னு, எத்தனை கிலோமீட்டர் பைப் போட்டிருக்காங்க, 1000 எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, 60 கிலோமீட்டர் பைப் போட்டாச்சு, 96% வேலை முடிச்சாச்சு. 15 மாசமா இந்த கையாளாகாத விடியாத திமுக அரசு 15 மாசமா கடைசி கட்ட பைப் வெக்கக்கேடு. நீங்கெல்லாம் மோடிஜிய பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. அதுவும் சிவப்பு கம்பளம், செவப்பு கம்பளம் போட்டு தஞ்சாவூர்ல செவப்பு கம்பளத்தின் மீது நடந்து நாத்து நடுறத பார்வையிடுறாங்க. அந்த போட்டோ வேற போடுறாங்க பேப்பர்ல. முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் நாத்து நடுவதை பார்வையிட்டார். எப்படிங்க, செவப்பு கம்பளத்து மேல் நடந்து போறார். ஒரு நாள், 1 மணி நேரம் முதலமைச்சர் விவசாயம் பார்த்திருப்பாரா? பட்டினின்னு தெரியுமா? பட்டினி சாவுனா என்னன்னு தெரியுமா? தண்ணி இல்லைனா நம்ம ஆளுக ஊர் ஊரா போர் போட்டு உறிஞ்சு உறிஞ்சுன்னு உறிஞ்சி 900 அடி போட்டு தண்ணி எங்கேயுமே வரல. நான் போன வாரம் நான் தான் ஒரு போர் போட்டேன், தண்ணி வரல 920 அடி. இதெல்லாம் முதலமைச்சர் தெரியுமா? பேச்சு மட்டும் அப்படியே விவசாயிகளை நிமித்திடுவேன், நிமித்தி கிழிச்சாலும் பாக்குற மாதிரி 15 மாசம் வெக்கக்கேடு கேவலம். இதெல்லாம் இந்த மேடையில பேசணும், ஏன்னா அது கட்சி சாராத மேடை. விவசாய நண்பர்களுக்கு தெரியணும் நம்முடைய சாதனை என்ன, மோடிஜியினுடைய கனவு என்ன. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் மோடிஜி. இவங்க எல்லாம் கற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்பதான் பைப்பு போடுறது சிமெண்ட் போறது தொடங்கிட்டு இருக்காங்க. மோடிஜி கத்தி சக்தி. அடுத்தது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா ஒரு ப்ராடக்ட், ஈரோடா மஞ்சள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 900 மாவட்டத்திற்கு ஒரு ப்ராடக்ட். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறப்பு ரயில்ல அந்த விவசாயினுடைய அந்த பொருளை பதப்படுத்தக்கூடிய அந்த பொருளை ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கூட்ஸ் கேரேஜ் உங்களை எடுத்துட்டு போவோம். 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். இப்ப இந்த பட்ஜெட் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட். அது அடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை யோசிக்கவே இல்லை. ஒரு மாவட்டம் ஒரு விவசாய பொருளை நுணுக்கமாக செய்து எக்ஸ்போர்ட் ஆகணும். பொள்ளாச்சியா தேங்காய், நீங்க தேங்காய் மட்டும் பண்ணுங்க தம்பி, நாமக்கல்லா முட்டை, அதற்கு தேவையான சலுகைகள் மட்டும் அந்த மாவட்டத்திற்கு வரும். சோ 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட், 2 வருஷம் கழிச்சு 1 ரயில்வே ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனை மோடி அவர்கள் ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். அந்த வீடியோவை நல்லா பாத்தீங்கன்னா, அந்த வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல 2-3 விவசாயிகள் கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. மோடிஜி போய் பேசுறாரு, ஒரு விவசாயிட்ட கேட்கிறாரு, நீ என்ன பொருள் பண்றீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் இளநீல இருந்து ஐஸ்கிரீம் செஞ்சு இந்த வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஒரு கடை கொடுத்துருக்காங்க, நான் வித்துக்கிட்டு இருக்கேன். அவர் சிந்தனை விவசாய பொருட்களை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது வேல்யூ ஆடட் மேனுபேக்சரிங். இந்த நீரா வெறும் தெளிவா எடுத்தீங்கன்னா வேல்யூ இல்ல, இந்த நீராவை பதப்படுத்தி இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இதுல காசு. இது இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஸ்டால் போட்டு இந்த பொருளை வெய்யுங்க. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, இந்திய விவசாயத்துல 8 ஆண்டுகளாக பட்டினிச்சாவு இல்லை.
விதர்பா விவசாயிகள் தூக்கு தற்கொலை பண்ணிக்கல, ஒரிசால விவசாயிகள் சாகல, மத்திய பிரதேசல பட்டினி கஞ்சி குடிக்கலினா அதற்கு காரணம் ஒரே ஒரு மனிதர், நரேந்திர மோடி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு தொண்டனாக வந்து இந்த விவசாய கூட்டமைப்பு மேடையில் நிற்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன், பெருமைப்படுகின்றேன். சும்மா ஏதோ அரசியல் தலைவரா வந்தோம் பேசணும் கிடையாது, பெருமையாக இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெருமையா உட்கார்ந்திருக்கும். ஏன்னா விவசாய நண்பர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம், இவ்வளவு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நீங்க நம்ப மாட்டீங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எவ்வளவுங்க? 10 ரூபாய் 20 ரூபாய் கிடையாது, 1 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? 1 லட்சம் கோடி. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், விவசாய உள்கட்டமைப்பு நிதி. இதுல என்ன பண்ண போறாரு? எல்லா தாலுக்குலயுமே ஒரு குளிர் கோல்டு ஸ்டோரேஜ் நிலையம், குளிர் பதமூட்டக்கூடிய ஒரு நிலையம், ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஸ்டோரேஜ் கிடங்கு, ஒரு ஒரு ஹார்பர்ல விவசாய பொருட்களை வைப்பதற்கு ஒரு பெரிய ஏரியா, ரயில்வே டெர்மினல்ல ஸ்பெஷல் ட்ரெயின். ஏன்னாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க சகோதரர்களே, இன்னைக்கு கடைக்கு போய் கேட்டீங்கன்னா கலிபோர்னியா ஆப்பிள்ங்கிறான். என்ன ஆப்பிள் அப்படின்னா, ஆனா அமெரிக்கா ஆப்பிள்ங்கிறான். அதே கடையில ஹிமாச்சல் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள், எத்தனை பேர் சொல்றாங்க? ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து ஒரு ஆப்பிள் சென்னைக்கு வருவதற்கு 17 நாட்கள் ஆகிறது, ஆவரேஜ் லாரி ஃப்ரைட் கிளியரன்ஸ். கலிபோர்னியாவிலிருந்து ஒரு ஆப்பிள் சென்னைக்கு வருவதற்கு 13 நாள் ஆகுது. எப்படிங்க கலிபோர்னியாவில் நீங்க வீடியோ பார்க்கல, எப்படி ஆப்பிள் எப்படி எடுக்கிறாங்க? ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் இருக்கு, மேனுவல் லேபரே கிடையாது, அந்த மரத்தை ஒரு ஷேக் பண்றாங்க, ஆப்பிள் உழுவுது, ரோபோ பிக் பண்ணுது, அது ஒரு பெரிய சார்ட்டிங் ஏரியாக்கு போகுது, அந்த கம்ப்யூட்டர் ரோபோ கண்ட்ரோல்டு ஆப்பிள் அதை சார்ட் பண்ணுது, நல்ல சவுப்பா இருக்கு பழுக்கல, அதே சார்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் பேக் ஆகுது, அதே கிரெயின்ல ஏத்துறானுங்க, அது போய் ஷிப்புக்குள்ள போய் கண்டெய்னர்ல ஏத்து, இது ஒரு நாள்ல முடிச்சிடறான், வர்ற நேரம் மட்டும்தான் 10-12 நாள். இத மோடிஜி யோசிக்கிறார், எதற்காக இந்தியால பாதி பேர் அமெரிக்கா ஓட்ஸ், எனது மெக்சிகோ பார்லி, கலிபோர்னியா ஆப்பிள், இதெல்லாம் தான் பாதி பேர் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு பணக்காரங்க வீட்டுக்கு போய் காலங்காத்தால பாத்தீங்கன்னா எனது பாக்ரி ஓட்ஸ் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாம் இந்தியால இருக்குதுங்க, எல்லாம் இங்க இருக்கு. திட்டமிடுதல் கிடையாது, திட்டமிடுதல் இல்லை. ஏன்னா விவசாயத்துல மட்டும்தான் கமிஷன் சம்பாதிக்க முடியாது. அதனால எந்த அரசியல்வாதிகளுக்குமே விவசாயத்திற்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம், அதை மோடிஜி உடைக்கிறார். இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக, விவசாய உள்கட்டமைப்பு நிதி மூலமாக இந்தியால எல்லா பொருளுமே பறந்து வரணும். இவ்வளவு ஏங்க சொல்றீங்க? நீங்க சாப்பிடுற பெருங்காயம் இருக்கலங்க, பெருங்காயம் இந்தியா இத்தனை நாட்களாக ஈரான்ல இருந்து வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால பெருங்காயம் கிடையாது, ஹிமாச்சல மட்டும் கொஞ்சம் பெருங்காயம் இருக்கு. இன்னைக்கு பெருங்காயத்திலே தண்ணி நிறைவடைந்திருக்கின்றோம். மோடிஜி வந்த பிறகு அந்த பெருங்காய சீடு, அதன் நாத்து, அது குளிர் பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட்ல நட வச்சு 1000 கோடி. சொல்லிட்டே போலாங்க, சொல்லிட்டே போலாம். இந்த மேடையில இன்னைக்கு நான் சேலஞ்சே பண்றேன், விவசாய கூட்டமைப்பு அரசியலை விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் உட்கார வச்சு விவசாயத்துக்கு யார் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, மோடி செஞ்சதை மிச்ச அரசியல் கட்சி 1% கூட செஞ்சிருக்க முடியாது, 1%. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கின்றோம். நீங்களும் கூட இந்த வாழ்வுரிமை மாநாட்டு தீர்மானங்கள் நிறைய போட்டிருக்கீங்க, கிட்டத்தட்ட முக்கியமான தீர்மானங்கள் 28 போட்டிருக்கீங்க. அதெல்லாம் சொன்னோம்னாங்க நமக்கு என்ன மனசு கஷ்டமா போயிடும். அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த பெங்களூர் பக்கம் போயிட்டீங்கன்னா, ராம்நகரத்துல ஒரு விவசாயி மாசம் மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமந்தி பூ எக்ஸ்போர்ட்ல மட்டும் சம்பாதிக்கிறார். அதெல்லாம் விடுங்க, அந்த மேட்டருக்குள்ள போவே வேண்டாம், நாம பேசிக்கா பேசுவோம். அதனால சகோதரர்களே, கிட்டத்தட்ட 28 தீர்மானங்கள் கொடுத்திருக்கிறீங்க. இதுல மிக முக்கியமாக அடுத்த 10 ஆண்டுகள் நாம் நம்முடைய கண் துஞ்சாமல் செய்யக்கூடிய பணி என்பது ஆர்கானிக் விவசாயம், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இந்தியா போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்தியால சிக்கிம் மாநிலம் 100% ஆர்கானிக், சிக்கிம்ல 100% ஆர்கானிக்,
கேரளா இப்ப ஆர்கானிக்கா மாற ஆரம்பிச்சிட்டாங்க, வடகிழக்கு மாநிலங்கள் ஆர்கானிக்கா மாறுறாங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள் முழுசா இயற்கை விவசாயத்துக்கு மாற போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் இந்த அரசு வாயே திறக்க மாட்டேது. ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஒரு விவசாயிகளை ஊக்குவிப்போம், விவசாயத்துக்களுக்கு செய்ப்போம், வாயே திறக்க மாட்டாங்க, வாயே திறக்கல. இந்தியாவில எல்லாருமே முன்னோடிகளாக இயற்கை விவசாயம் போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு பின்னாடி இருந்துச்சுன்னா மார்க்கெட் அவங்க பக்கம் போயிடும், மார்க்கெட் நமக்கு வராது. அதனால்தான் இந்த முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றுல முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீர்மானம் போடுது, நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று. தமிழக பாரதிய நம்ம வந்து செயற்குழு செயற்குழு தீர்மானம் போற ஆள் கிடையாது. இந்த செயற்குழு இவங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தா இந்த ஓட்டு வரும், இந்த செயற்குழு இவருக்கு கொடுத்தா அந்த ஓட்டு வரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றுல பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடப்பட்டது ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான். அந்த மனிதனுடைய பெயர் நம்மாழ்வார். காரணம், இதன் மூலமா விவசாய ஓட்ட வாங்கிக்கலாம், விவசாயிகளை கவர்ந்தரலாம், அது காரணம் கிடையாது. இளைய தலைமுறையினருக்கு நம்மாழ்வார்னா அட்லீஸ்ட் கூகுள் பண்ணி யாருன்னு பார்ப்பாங்க, நம்மாழ்வாருடைய நெல் ரகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, நம்மாழ்வார் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு பக்கம். இரண்டாவது, நம்மாழ்வார் அவருடைய இயற்கை வேளாண்மையை பத்தி 4 பேர் பேப்பர்ல படிச்சானாச்சு, இயற்கை விவசாயிகளாக மாற முயற்சி எடுப்பார்கள் என்பதற்காகத்தான் நம்மாழ்வார் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு முழு மனதோடு அந்த தீர்மானத்தை போட்டோம். அதை பாரத பிரதமருக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிச்சயமா போராடும். ஆனா நலசாமி என்ன பத்மஸ்ரீ கொடுங்கன்னு கேட்கிறாங்க, பத்மஸ்ரீயை தாண்டி இன்னைக்கு பாரத ரத்னாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு தமிழர் நம்மாழ்வார் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நீங்க கொடுத்த 28 தீர்மானங்களையும் நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். எந்தெந்த தீர்மானங்கள் செயல்படுத்த வேண்டும், மத்திய அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நிச்சயமாக எடுத்துச் செல்கின்றோம். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விவசாய நண்பர்கள் ஒரு தீர்மானம் போட்டிருப்பீங்கன்னா பஞ்சபூதங்களோடு தினமும் வேலை செய்யறவங்க நீங்க தான், காத்து மழை சூரியன் வெப்பம் இதெல்லாம் பார்த்து மண்ணு நீங்க தான் வேலை செய்யறீங்க, அரசியல்வாதிகள் நாங்க வேலை செய்யலாம். அதனால் நீங்க ஒரு தீர்மானம் கொடுக்கறீங்கன்னா யோசிச்சுதான் போட்டிருப்பேன், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த 28 தீர்மானங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டு அதை எங்கே எல்லாம் எடுத்து செல்ல வேண்டுமோ அங்கே எல்லாம் எடுத்து சென்று மிக திறமையாக இந்தியாவிலே விவசாயத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு அதை ஆங்கிலத்திலே நாங்களே மொழிபெயர்த்து அதை எடுத்து சென்று எங்கே எல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அங்கே எல்லாம் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு பேச்சை சொல்லி மட்டும் முடித்து விடுகின்றேன். இன்னைக்கு மோடிஜி சொல்றாங்க கோ நேட்டிவ்ங்கிறாரு, கோ நேட்டிவ்ங்கிறாரு. இப்ப நாம எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக, வெள்ளைக்காரன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய விவசாய பொருட்களின் மீது நம்ம நிறைய மக்களுக்கு நாட்டம் இல்லை. இதை உடைப்பதற்காக மோடிஜி அவர்கள் கோ நேட்டிவ் அப்படிங்க, அதாவது உள்ளூரை நோக்கி படையெடுத்து செல் அப்படிங்கிறார், உள்ளூரை நோக்கி போன். இதே மாதிரி பார்த்தாங்க ஐயா, இன்னும் 10 வருஷத்துல நான் சொல்றேங்க ஐயா ஒரு தாழ்மையான கருத்து, இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 600,000 மேல கிராமங்க இருக்கு, 600,000 கிராமம் இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 600,000 கிராமத்திலையும் 5G வரப்போகுது, 6G வந்துடும். 600,000 கிராமம், 600,000 கிராமத்திலையும் உள்கட்டமைப்பு வரப்போகுது, 600,000 கிராமத்திலையும் எல்லா வசதி வரப்போ. அப்புறம் சிட்டியில போய் இருக்கணும், நான் சிட்டியில இருக்க மாட்டேன், நான் என் ஊருக்கு நோக்கி போயிருவேன். இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு கிராமத்துல வசதிகள் வந்த பின்பு நகரத்திலே வசிப்பதற்கு எந்த அர்த்தமே இல்லை. அப்ப கிராமத்து நோக்கி போகும் பொழுது விவசாயம் செழிப்படையத்தான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை, அது செழிப்படையத்தான் போகுது. அதற்கு முன்பாக நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த கருத்தை எடுத்துச் செல்வது நம்முடைய கடமை. பிஎஸ்என்எல்க்கு மட்டும், பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மட்டும் நம்முடைய கேபினெட்ல மோடி ஐயா கடந்த வாரம் 1,40,000 கோடி பணம் கொடுத்திருக்காங்க. பிஎஸ்என்எல் ஒழிச்சு கட்டினவங்களே எங்க தமிழ்நாட்டில்தான் இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் நிறுவனத்தை கவுத்திட்டு இன்னைக்கு எல்லாம் அரசியல்வாதி சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1,40,000 கோடி எதற்கு அந்த பணம்? அந்த டீட்டெயிலா படிச்சேன், எல்லா கிராமத்துக்கும் இன்டர்நெட் கொண்டு போகணும், ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கொண்டு போகணும்,
எல்லா கிராமத்துல சிக்னல் இருக்கணும், இது அவங்களுடைய முதல் வேலை, அவங்க செய்ய போறாங்க. 140,000 கோடி. இத பிஎஸ்என்எல் சத்தமே இல்லாம, ஏன்னா பிரைவேட் கம்பெனினா எல்லா நகரத்தை நோக்கி 5G, நகரத்துல 4G, சிட்டில பெரிய பெரிய டவர் போறாங்க, கிராமத்தெல்லாம் மறந்தாச்சு. அதற்கு இந்த பணம் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்தியா நிச்சயமாக நகர்ப்புறம் ஆனாலும் கூட இது ரிவர்சல் நடக்கத்தான் போகுது. அது மோடி ஐயா 2024 வந்து 2029 டேர்முக்குள்ளேயே நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்தை நோக்கி மக்கள் கண்கூடாக நம்முடைய மூன்றாவது ஆட்சியிலே நகரப்போகின்றார்கள். 2029 2034 தான் ராமராஜ்யம். இது நான் சொல்லிங்க, மகாத்மா காந்தியினுடைய கனவு ராமராஜ்யம். என்னங்க ராமராஜ்யம்னா என்னன்னு கேட்டாங்க, மகாத்மா காந்தி சொன்னாங்க இல்லைன்னு யாருமே இருக்கக்கூடாதுங்க, இருக்கிறவன்ட்ட புடுங்கூடாது, இல்லாதவங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது போல நடந்துருச்சுன்னா அது ராமராஜ்யம். ராமராஜ்யமும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்தியாவிலே நடக்கத்தான் போகிறது. அப்ப தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கத்தான் போகிறது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் விவசாய நண்பர்கள் தொடர்ந்து இதே போல, எனங்க பார்த்தா இளைஞர்கள் கொஞ்சம் குறைவா இருக்காங்க, ஏன்னா எல்லா விவசாய நண்பர்களுமே மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் அவங்க அங்க இருக்காங்க. அதே நேரத்தில் சின்ன தம்பி ஒருத்தர் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு, ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்களும் நீங்க விவசாயத்தை பத்தி கேட்க வந்திருக்காங்க. இந்த மூணு நாளா மாநாடு போடுறாங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் மாநாடு போடுறாங்க, நல்சாமி ஐயா கிட்டத்தட்ட 1330 குரலையும் சொல்லி முடிச்சிட்டாரு மூணு நாள்ல, அவர் எந்த குரலையுமே விட்டு வைக்கல, சில குரலை மூணு டைமும் சொல்லிட்டாரு, அதை கேட்போம் நாமளும். ஒரு இதுல இருந்து இந்த தம்பி வெளியே போகும் பொழுது நானும் விவசாயி ஆகணும்னு நினைச்சானா இந்த மாநாடு வெற்றியடைந்து விட்டது என்ற அர்த்தம். இந்த மூன்று நாட்கள் வெற்றியடைந்து விட்டது அர்த்தம் அது நிச்சயமாக நடக்கும், இது நடக்கத்தான் போகிறது. கோ வோக்கல், கிராமத்தை நோக்கி செல்ல போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி ராமராஜ்யம் இந்தியாவில நடக்கத்தான் போகிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராமராஜ்யம் நடக்குன்னா விவசாயத்தை வைத்துதான் நடக்க முடியுமோ தவிர ஒரு தொழிற்சாலையை வச்சாலும் ராமராஜ்யம் நடக்காது. அந்த உள்ளூர் உற்பத்தி, அந்த உள்ளூர் நெல், அந்த உள்ளூர் சாம, அந்த உள்ளூர் கம்பு, அந்த உள்ளூர் வாசிகள் நிம்மதியாக டெக்னாலஜி வச்சு வாழணும். அதற்கு விவசாயம் திரும்ப மேல வந்தாகணும், மாற்று கருத்து இல்லை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் நல்லசாமி அவர்களுக்கு, நம்முடைய அட்வொகேட் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு, இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெரியவர்கள், நான் ஒரு அரசியல்வாதி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் என்று சொல்வதை விட விவசாயி என்று சொல்வதிலே ஒரு பெருமை. அந்த ஆனந்தத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி முடித்த அண்ணன் நல்லசாமி அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாநில தலைவர்கள் நினைவு